வணக்கம். இது டீச்சர்ஸ் கேர் அகாடமி காஞ்சிபுரம். இன்றைய கிளிப்பில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களில் பல்வேறு விதமான இரத்த பிரிவுகள்லாம் இருக்குது இல்லையா? அந்த இரத்த பிரிவுகள் எவ்வாறு வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கிளிப்பில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஜீன்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் வந்து இரத்த தொகுதியானது, இரத்த பிரிவானது, பிளட் குரூப் ஆனது தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அது யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடலுக்குள்ளார, அதாவது குரோமோசோமில் இருக்கக்கூடிய அந்த ஜீன்களால தான் தீர்மானிக்கப்படுகிறது. ஸோ அந்த ஜீன்கள் சுரக்கக்கூடிய புரதத்தினால தான் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ மனித உடலில் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக நமக்கு என்னென்ன விதமான, அதாவது மனித சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விதமான பிளட் குரூப்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொதுவாக நாலு விதமான பிளட் குரூப் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பி, ஏபி மற்றும் ஓ. ஸோ இந்த பிளட் குரூப்லாம் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மனித உடலில் இருக்கக்கூடிய குரோமோசோம் மொத்தம் வந்து 46 குரோமோசோம் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9வது குரோமோசோம். ஸோ 9வது குரோமோசோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மனித உடலில் இருக்கக்கூடிய இரத்த பிரிவுக்கு வந்து காரணமான ஜீனை கொண்டுள்ளது. அப்போ 9வது குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடம் இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் குரோமோசோமின் மீது ஜீன் அமைந்துள்ள அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த 9வது குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட லோக்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய ஜீன்கள் தான் நம்முடைய ரத்த பிரிவை வந்து தீர்மானிக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம், இப்போ ஒரு மூணு விதமான பர்சன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனில் இருக்கக்கூடிய ஒரு 9வது குரோமோசோம். இது 2வது மனிதனில் இருக்கக்கூடிய ஒரு 9வது குரோமோசோம். இது 3வது மனிதனில் இருக்கக்கூடிய ஒரு குரோமோசோம். 4வது மனிதனில் இருக்கக்கூடிய ஒரு குரோமோசோம். இது மாதிரி 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லக்கூடிய 4, ஏன்னா 4 பிளட் குரூப் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எல்லாருடைய உடல்லையும் இருக்கக்கூடிய 9வது குரோமோசோம் சேம் தான். ஆனால் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9வது குரோமோசோம்ல ஒரு குறிப்பிட்ட லோக்கஸ், ஜீனினுடைய இருப்பிடம் தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா லோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த லோக்கஸில் இருக்கக்கூடிய ஜீன்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த பிரிவை தீர்மானிக்குது. சரி, இப்போ ஏ பிளட் குரூப் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய 9வது குரோமோசோம்ல இருக்கக்கூடிய அந்த லோக்கஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதமான நமக்கு ஜீன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ பிளட் குரூப்புக்கு காரணமான ஏ ஆன்டிஜென், அதாவது ஏ ஆன்டிஜனை வந்து கொடுக்கக்கூடிய ஜீன்களானது இருக்கும். அது எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏ ஏ. ஸோ அப்போ ரெண்டுமே வந்து கேப்சுலேட்டர் ஏ ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி பி பிளட் குரூப்பாக இருந்தால், இந்த 9வது குரோமோசோம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோக்கஸில் இருக்கக்கூடிய ஜீன் அந்த அலில்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி பி. அடுத்து ஏபி பிளட் குரூப் எடுத்துட்டீங்கன்னா, இப்போ இந்த 9வது குரோமோசோம்ல இருக்கக்கூடிய லோக்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த அலில்கள் எப்படி இருக்கும்னா ஏ மற்றும் பி. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஏ இருக்கிறதுனால நமக்கு வந்து ஏ ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டிஜன், ஒரு புரதமானது உற்பத்தி பண்ணப்படுகிறது. அந்த புரதம் யாருடைய உடல்ல இருக்குதோ ஸோ அவங்களுடைய பிளட் குரூப் ஏவாக இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 2வது மனிதர்களுடைய 9வது குரோமோசோம்ல சரிங்களா, இங்க வந்து ஏ இல்லை. ஸோ அவங்களுடைய 9வது குரோமோசோம்ல இருக்கக்கூடிய லோக்கஸ்ல அந்த பி ஆன்டிஜனை கொடுக்கக்கூடிய அந்த ஜீன்கள் அலீல்கள் வந்து காணப்பட்டால் ஸோ அவங்களுடைய பிளட் குரூப் பி ஆக இருக்கும். 3வது வகையில வந்து பாருங்க, ஏவும் இருக்கு பியும் இருக்கு. அப்போ ரெண்டுமே கலந்துருந்தால் அவங்களுடைய பிளட் குரூப் ஏபி ஆக இருக்கும். ஸோ இப்போ 4வது பர்சன் வந்து பார்க்கும்போது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அந்த 4வது பர்சனுடைய அந்த 9வது குரோமோசோம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பி ஆன்டிஜனை வந்து கொடுக்கக்கூடிய எந்த விதமான ஜீனுமே அங்கே இருக்கவே இருக்காது. அப்போ ஓ பிளட் குரூப், அப்போ எந்த விதமான ஏ பி அந்த ரெண்டு ஆன்டிஜனுக்கும் காரணமான எந்த விதமான ஜீன்களும் அங்கே இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ ஓ பிளட் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பி எந்த விதமான ஆன்டிஜனும் இருக்காது சரிங்களா. அப்போது அவங்களுடைய பிளட் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிஜனே காணப்படாது, ஒன்லி ஆன்டிபாடிகள் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. அப்போது இவங்களுடைய அந்த ஜீன்களை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீன்கள் மட்டும்தான் காணப்படும். அப்போது ஏ இருந்தால் சரிங்களா, அது ஏ ஆன்டிஜனை கொடுக்கும். பி இருந்தால் பி ஆன்டிஜனை கொடுக்கும். ஏபி இருந்தால் ஏபி ஆன்டிஜனை கொடுக்கும். ஸோ ஓ இருந்தால் எந்த விதமான ஆன்டிஜனையும் கொடுக்காது. அப்போது நம்முடைய, அதாவது மனிதர்கள் தான், மனித இனம் தான், அதே மனித இனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அலில்கள் பலவிதமாக இருக்குது சரிங்களா. பாருங்கள், ஒரு மனிதனுடைய 9வது குரோமோசோம் பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது,
ரெண்டாவது மனிதன்ல பி இருக்கு, மூணாவது மனிதன்ல ஏபி இருக்கு, நாலாவது மனிதன்ல எந்த விதமான ஏ அல்லது பி அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஜீனும் இல்லை, சரிங்களா? சோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்வோம், அப்போ ஒரே மனிதனத்துல, சோ ஒரே குரோமோசோம்ல பலவிதமான ஜீன்கள் அல்லது பலவிதமான அலில்கள் இருக்கிறதுனாலதான் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்கூட்டு அலில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்கூட்டு அலில்கள் ஆங்கிலத்துல மல்டிபிள் அலில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மல்டிபிள் அலில்ஸ் இந்த பல்கூட்டு அலில்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள்ல பல்வேறு விதமான நான்கு விதமான இரத்த பிரிவை வந்து தீர்மானிக்கிறதுக்கு காரணமாக அமைகிறது. சோ அடுத்து வரக்கூடிய வீடியோ கிளிப்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இரத்த பிரிவு ஏவா பியா ஏபியா ஓவான்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. சோ அடுத்து வரக்கூடிய கிளிப்ல வந்து பாத்தீங்கன்னா, அது பாசிட்டிவா அல்லது நெகட்டிவா அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய வீடியோ கிளிப்பை அடுத்து வரக்கூடிய கிளிப்ல நம்ம பார்க்கலாம். சோ நன்றி, வணக்கம்.